மனிதனின் மூளைக்குள்ளும் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம் என்ற சமீபத்திய ஆய்வு முடிவுகள் தான் அறிவியல் உலகில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கின்றன. முதலில் மனிதர்களின் இரத்தம், அடுத்து உலகிலேயே மிக தூய்மையானதாக கருதப்படும் தாய்ப்பால், அடுத்து தாயையும் குழந்தையும் இணைக்கும் நஞ்சுக்கொடி, இவை அனைத்திலும் பிளாஸ்டிக் எனும் அரக்கன் கால் பதித்து கொண்டிருக்க இப்போது மூளைக்குள்ளும் இந்த அரக்கன் புகுந்து விட்டான். மனித மூளைக்குள் பிளாஸ்டிக் நுழைந்திருக்கலாம் என்ற செய்தியை புரிந்து கொள்ளும் முன்னரே அதனால் ஏற்படும் தாக்கம் எச்சரிக்கை மணியை அடிக்கத் தொடங்கியுள்ளது. மனித மூளைக்குள் பிளாஸ்டிக் துகள்களால் நுழைய முடியுமா? அப்படி நுழையும் பிளாஸ்டிக் துகள்கள் மனித உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துமா? நாம் குடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் தண்ணீரிலும் எவ்வளவு பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? புதிய ஆய்வு என்ன சொல்கிறது? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் டிடபிள்யூ தமிழை பின்தொடருங்கள். ஆயிரத்து 1907 முதன்முறையாக பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட போது இது 100 கழித்து உலகிற்கே பெரும் தலைவலியாக மாறக்கூடும் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. கடந்த 100 மட்டும் உலகம் முழுவதும் 40,000 கோடி கிலோ பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக் மனித குலத்துக்கு பல வழிகளில் உதவி செய்திருந்தாலும் கூட இதே பிளாஸ்டிக் தான் எதிர்காலத்தில் மனித இனத்தையே அழிக்கப் போகிறது என்ற செய்தியும் பேரச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மூலம் நாம் தொடர்ந்து தண்ணீர் அருந்தி வந்தால் ஒரே ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட 90,000 பிளாஸ்டிக் துகள்கள் நமது உடலில் கலந்துவிட வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,000 நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் நமது உடலில் கலந்துவிட வாய்ப்புள்ளது. ஆனால் நமது உடலில் பிளாஸ்டிக் துகள்கள் கலப்பதற்கு இது போன்ற பாட்டில்கள் மட்டும் காரணமல்ல. உலகில் உள்ள பெருங்கடல்கள் சுமார் 171 டிரில்லியன் பிளாஸ்டிக் துகள்களால் மாசுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் குப்பைகள் சூரிய வெப்பத்தால் பிளாஸ்டிக் துகள்களாக, அதாவது மைக்ரோபிளாஸ்டிக் மற்றும் நானோ பிளாஸ்டிக்காக பிரிந்து தண்ணீரில் கலந்து வருகின்றன. இதனால் மீன் உள்ளிட்ட கடல் உணவுகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருப்பதை பல ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன. மேலும் கடலில் ஒரு பொருள் கலந்துவிட்டால் அது உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரவிவிடும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது மட்டுமல்லாது உணவுகளை பேக் செய்ய பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள், குழந்தைகளுக்கு பாலூட்ட பயன்படுத்தப்படும் பாட்டில்கள் மூலமும் பிளாஸ்டிக் துகள்கள் மனித உடலுக்குள் சென்று விடுகின்றன. இப்படி மனித உடலுக்குள் செல்லும் பிளாஸ்டிக் துகள்கள் இரத்தத்தில் கலந்து விடுவதை இதற்கு முந்தைய ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன. ஆனால் தற்போது வெளிவந்துள்ள புதிய ஆய்வு முடிவுகள் மனித இனத்திற்கு பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. மனித இரத்தத்தில் கலந்துள்ள பிளாஸ்டிக் மூளைக்குள் நுழைய வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் வெளிவந்துள்ள புதிய ஆய்வு இந்த கூற்றை தவிடுபடியாக்கும் வகையில் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளிப்படுத்தியுள்ளது. அப்படியென்றால் மனித மூளைக்குள் பிளாஸ்டிக் நுழைந்து விட்டதா? வியன்னா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எலிகளை பயன்படுத்தி இந்த ஆய்வை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் பாலிஸ்டிரீன் என்று அழைக்கப்படும் மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் துகள்களை பயன்படுத்தினர். இந்த பாலிஸ்டிரீன் எனப்படும் பிளாஸ்டிக் தான் உணவை பேக் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதர்கள் பரவலாக பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வகையாகும். இந்த பிளாஸ்டிக் துகள் 100 மைக்ரோலிட்டர் என்ற அளவில் 6 எலிகளுக்கு குடிக்கும் தண்ணீர் மூலம் செலுத்தப்பட்டன. பின்னர் 2 மணி நேரம் கழித்து சோதித்து பார்த்ததில் 3 எலிகளின் மூளைகளில் மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்துள்ளதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஆனால் மூளைக்குள் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் எப்படி நுழைந்தன என்பதுதான் ஆய்வாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நமது உடலில் பிளட் பிரெயின் பேரியர் என்ற ஒரு அற்புதமான அமைப்பு உள்ளது. இரத்த நாளங்கள் மற்றும் திசுக்களால் ஆன இந்த அமைப்பு நச்சு பொருட்கள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்களில் இருந்து நமது மூளையை பாதுகாக்கிறது. அதாவது தேவையற்ற பொருட்களை நமது மூளைக்குள் நுழைவிடாமல் தடுப்பதுதான் இதன் வேலை. ஆனால் இதையும் மீறி பிளாஸ்டிக் துகள்கள் நமது மூளைக்குள் ஊடுருவினால் என்ன நடக்கும்? இந்த இடத்தில்தான் முக்கிய பிரச்சனையை மனித இனம் எதிர்கொள்கிறது. மனிதர்கள் என்று சொல்வதை விட பிளாஸ்டிக்கை உட்கொள்ளும் ஒவ்வொரு உயிரினமும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. மூளையில் ஊடுருவும் பிளாஸ்டிக் துகள்கள் சில மூளை நொதிகளின் செயல்பாட்டை குறைக்க வழிவகுக்கும். மேலும் பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சைமர் நோயாளிகளின் மூளையை இது செயலிழக்க செய்யும். பிளாஸ்டிக் நமது உடலின் பல்வேறு பாகங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பல்வேறு வகையான பிளாஸ்டிக்கில் காணப்படும் பல ரசாயனங்கள் புற்றுநோய் மற்றும் ஹார்மோன் தடுமாற்றங்களுக்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. இதனால் உடல் பருமன், இனப்பெருக்க கோளாறுகள் மற்றும் கருவில் ஏற்படும் நரம்பியல் குறைபாடுகள் என பல எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மனித இனத்திற்கே எச்சரிக்கை விடுக்கும் இதுபோன்ற செய்திகளால் பிளாஸ்டிக் உற்பத்தியை நம்மால் தடுத்துவிட முடியாது. ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து பிளாஸ்டிக்கை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டால் கூட நமது கண்ணுக்கே தெரியாமல் நமது உடலில் கலந்துள்ள ஒவ்வொரு பிளாஸ்டிக் துகளையும் கண்டறிந்து அழிப்பது எப்படி? விஷம் கலந்த காற்றையும் நச்சு கலந்த தண்ணீரையும் தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லப் போகிறோமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.